வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். முருகனுக்கும் அடி ஏன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரர் சொன்ன முருக நாயனார் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோழ நாட்டுல திருப்புகளூர் அப்படின்ற ஊர்ல அந்தனர் குலத்துல பிறந்தவர் முருகனார். திருப்புகளூர் அப்படின்ற ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருவாரூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஊர்ல வர்த்தமானீஸ்வரர் அப்படின்ற பேர்ல சுயம்புவா எழுந்தருளி இருக்கிறார் சிவபெருமான். நம்ம முருகனார் ஒரு சிறந்த சிவபக்தர், எப்போதும் சிவபெருமான பத்தியே நினைச்சிட்டு இருப்பார். சிவன் மேல இருந்த தன்னுடைய அன்பை எப்படி காமிப்பார்னா, டெய்லி விடாம சுவாமிக்கு பூமாலை சாத்திர சிவத்தொண்டு பண்ணிட்டு வரார். தினமும் என்ன பண்ணுவாரா, விடியற் காலையிலேயே சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே எழுந்துட்டு குளத்துல குளிச்சுட்டு உடம்பு ஃபுல்லா திருநீர் பூசிக்கிட்டு பூக்கூட ஒண்ணு எடுத்துக்கிட்டு நந்தவனத்துக்கு போயிடுவார். நந்தவனத்துக்கு போய் 4 விதமான பூ பறிப்பாராம். 4 விதமான பூ என்னன்னு கேட்டீங்கன்னா, மரங்கள்ல பூக்கிற பூ சிவபெருமானுக்கு பிடிச்ச கொன்றை மலரை சொல்லலாம். செடியில பூக்கிற பூ செம்பருத்தி நந்தியாபட்ட அரளிப்பூ அதெல்லாம் சொல்லலாம். கொடியில பூக்கிற பூ ஜாதி மல்லி சம்மங்கி இதெல்லாம் பிரிப்பாரா. அப்புறம் குளத்துக்கு போயிட்டு குளத்துல பூக்கிற பூ தாமரை அள்ளி அதெல்லாம் பிரிச்சுப்பாராம். அப்புறம் என்ன பண்ணுவாரா, துளசி வில்வ இல இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல போய் உட்காருவாராம். பிரிச்சுக்கிட்டு வந்த பூவை வகை வகையா பிரிப்பாரா. எது மாலையா தொடுக்கலாம், எது அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணலாம், எது சரமா தொடுக்கலாம், எந்த எந்த பூவை சேர்த்து மாலையா பண்ணலாம்னு கலைநயமா யோசிச்சு பஞ்சாட்சரம் சொல்லிக்கிட்டே பூவை கட்டுவார். பூ கட்டுறதுக்கு கூட வாழைநார் தான் யூஸ் பண்ணுவார். அதை நல்லா ஊற வச்சு நார் எடுத்து அதை வச்சுதான் பூக்களை கட்டுவாரா. 6 வேளை பூஜைக்கு 6 விதமா வித்தியாசம் வித்தியாசமா பூ மாலையை கட்டுவார். இப்படி மாலையெல்லாம் கட்டின பிறகு கோவிலுக்கு எடுத்துட்டு போய் 6 வேளை பூஜைக்கும் வர்த்தமானீஸ்வரருக்கு அந்த மாலையெல்லாம் போட்டு சுவாமியோட அழக கண்ணீர் மல்கி பார்த்து உருகுவாராம். உதிரி பூக்கள் இருக்கும்ல, அதை வச்சு அர்ச்சனை பண்ணுவார். அப்புறம் எப்போதும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். முருகனார் திருப்புகலூர்லயே ஒரு மடம் கட்டி அதுல வாழ்ந்து வரார். ஒரு முறை என்ன ஆகுது, திருநாள சம்பந்த திருப்புகலூருக்கு வரார். திருநாள சம்பந்தர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு 2 லைன் சொல்றேன். திருநாள சம்பந்தர் அவரும் ஒரு நாயனார் தான். திருநாள சம்பந்த திருநாவுக்கரசு சுந்தரர் இவங்க 3 பேரும் சிவபெருமான பத்தி பாடின பாடல்களை தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நம்ம முருகனாருடைய கதைக்கு வருவோம். முருகனார் இருக்கிற திருப்புகலூருக்கு ஒரு முறை திருஞான சம்பந்தர் வரார். முருகனார் ஓடி போய் அவரை வரவேற்று தன்னுடைய மடத்துல தங்க சொல்றார். திருநாள சம்பந்த சந்தோஷமா கொஞ்ச நாட்கள் முருகனாருடைய மடத்துல தங்குறார். திருநாள சம்பந்தர் முருகனார் பண்ணின மாலையெல்லாம் பார்த்துட்டு, முருகனாருடைய சிவபக்தி பார்த்துட்டு அப்படியே மெய்மறந்து போயிடுறார். வர்த்தமானீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம், அதாவது ஒரு பாட்டு பாடுறாராம். அதுல நம்ம முருகனாரை பத்தி பாடுறார். நம்ம முருகனார் திருநாள சம்பந்தரோட பழகி கதைகள் தேவார பாடல்கள் எல்லாம் கேட்டு அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய சிவத்தொண்டையும் விடாம பண்ணிட்டு வரார். கொஞ்ச நாள் திருநாள சம்பந்தர் இவருடைய மடத்துல தங்கிட்டு கிளம்பி போறார். இப்படியே போயிட்டு இருக்கும் போது சிவபெருமான் நினைக்கிறார், இப்படி விடியற் காலையிலேயே எழுந்து பூக்களை பிரிச்சு நிறைவா மாலை கட்டி எனக்கு போட்டு உன்னுடைய மனசை எனக்கு அர்ப்பணிக்கிறியே, உனக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு சிவபெருமான் நினைக்கிறார். மத்த நாயனார்களுக்கு கொடுத்த மாதிரி எல்லாம் எந்த வித கஷ்டமும் கொடுக்கல இவருக்கு. 6 வேளை பூஜைக்கும் 6 வித மாலை போட்டு வர்த்தமானீஸ்வரர் சுக்கி போற அழகுல இருக்கார். பாக்குறவங்க எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கேன்னு சுவாமிய பார்த்து நினைச்சுக்கிட்டே போறாங்க. அதை விட சிவபெருமானுக்கு என்ன வேண்டும், மனசு நிறைஞ்ச சிவபெருமான் முருகனாருக்கு ரொம்ப ஈஸியா முக்தி கொடுக்கிறார். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. திருஞான சம்பந்தருக்கு திருநள்ளூர்ல கல்யாணம் நடக்க போதுன்னு கேள்விப்படுறார் முருகனார். மகான்களுடைய கல்யாணத்தை போய் பார்க்கறது ஒரு பாக்கியம். அதனால நம்ம முருகனார் திருநள்ளூருக்கு கிளம்பி போறார். அப்புறம்தான் கேள்விப்படுறார் திருஞான சம்பந்தர்
கல்யாணம் வேண்டாம்னு தான் சொல்லி இருக்கிறார். ஆனா தன்னுடைய அப்பாவுடைய நிர்பந்தத்தினாலதான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாருங்க. திருநாள சம்பந்தருக்கு கல்யாணம் ஆகும்போது அவருக்கு வயசு 16 தானா. நம்ம திருநாள சம்பந்தருடைய வரலாறு பார்க்கும்போது டீட்டெயில்டா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த கல்யாணம் வந்து ஒரு சாதாரணமான கல்யாணம் கிடையாது. சிவபெருமான் யார் யாரை எல்லாம் தேர்ந்தெடுத்தாரோ அவங்களால மட்டும்தான் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண முடிஞ்சது. வேத முறைப்படி திருஞான சம்பந்தருடைய கல்யாணம் நடக்குது. திருஞான சம்பந்தர் மனைவியோட அக்னிய சுத்தி வந்துட்டு மனைவி கைய புடிச்சிட்டு தெருவுல இறங்கி நேரா கோவிலுக்கு போறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்சதும் கோவிலுக்கு போகலாமேன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இவர் கூடயே எல்லாரும் போறாங்க. கோவிலுக்கு போயிட்டு திருஞான சம்பந்தர் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார், இதோட நான் உன்கிட்ட வந்து ஐக்கிய ஆகணும். நான் மட்டும் இல்ல, யார் யார் எல்லாம் என் கல்யாணத்தை அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் உன்கிட்ட வந்து ஐக்கியமாகணும்னு வேண்டிக்கிறார். அப்போ ஒரு பெரிய ஜோதி கிளம்பிச்சு. அதுல திருஞான சம்பந்தரும் அவருடைய மனைவியும் அந்த ஜோதியில கலந்துடுறாங்க. யார் யார் எல்லாம் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் அந்த ஜோதியில கலந்துடுறாங்க. முருகனாரும் அந்த ஜோதியில கலந்துடுறார், அதாவது இறைவனோட கலந்துடுறார். இதுதான் முருகனார் அப்படின்ற ஒரு அந்தனர் முருக நாயனாராக மாறின வரலாறு. ஒரு நாள் கூட விடாம பூக்களை பறிச்சு மாலையா பண்ணி அதை சிவபெருமானுக்கு நேர்த்தியா பார்த்து பார்த்து பண்ணினதுனால அவருக்கு சிவபெருமான் அங்கீகாரம் கொடுத்தார். பூக்களை கட்டும் போது பூக்கள்ல இருக்கிற காம்பு சுவாமிக்கு குத்திடுமோன்னு நினைச்சு பார்த்து பார்த்து பண்ணுவாராம். சிலையா பார்க்கல அவர், அந்த சிலைக்குள்ளார சுவாமி இருக்காரு அப்படின்னு பார்த்தார் முருகனார். அந்த பக்திக்கும் அன்புக்கும் சிவபெருமான் கொடுத்த அந்தஸ்து தான் நாயனார் அப்படின்ற பதவி. இந்த வரலாறு நடந்த இடம் திருப்புகலூர். திருப்புகலூர்ல இருக்கிற அக்னி புரீஸ்வரர் கோவில்ல சிவபெருமான் அக்னி புரீஸ்வரரா எழுந்திருக்கிறார். அக்னி பகவான் அவருடைய கேச போக்குறதுக்காக சிவனா அந்த கோவில்ல வழிபட்டதுனால சிவபெருமானுக்கு அக்னி புரீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அக்னி பகவான் வழிபட்டதுனால யாரெல்லாம் அக்னி தொழில், அதாவது உணவு தொழில் வச்சிருக்காங்களோ, அதாவது ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்களோ, இங்க வந்து வழிபட்டால் அவ்வளவு நன்மை உண்டுன்னு ஒரு நம்பிக்கை. இங்க இருக்கிற அம்பாள் கருந்தார் குழலி இல்லைன்னா சூலிகாம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துச்சான். பிரசவம் பார்க்க யாரும் இல்லையா, அப்போ அவங்க கருந்தார்குழலி அம்பாள் கிட்ட வேண்டிப்பாங்க. அம்பாளே ஒரு வெள்ள புடவையோட ஒரு நர்ஸ் மாதிரி அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்தாங்களாம். இன்னமும் இந்த கோவில்ல அம்பாள ஒயிட் சாரி போட்டு அலங்காரம் பண்ணுவாங்களாம். சோ இன்னமும் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்றவங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிப்பாங்க. இன்னமும் இந்த ஊர்ல பிரசவத்துல யாருக்குமே கோளாறே வந்தது இல்லையா. இந்த கோவில்ல தான் சிவபெருமான் வர்த்தமானீஸ்வரராகவும் எழுந்திருக்கிறார். ரெண்டு மூலவர் இந்த கோவில்ல. இந்த வர்த்தமானீஸ்வரருக்கு தான் முருகநாயனார் டெய்லி மாலை கட்டி போட்டார். இந்த கோவில்ல வர்த்தமானீஸ்வரருக்கு பக்கத்துல முருகநாயனாருக்கு ஒரு சன்னிதி இருக்கு. அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார், அதாவது சுந்தரருக்கு திருவாரூர்ல ஒரு மடம் கட்டி அதுல நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும், அப்புறம் பொற்காசு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை உண்டா. அதனால இந்த திருப்புகலூர் கோவிலுக்கு வந்து சுவாமிய வேண்டதுக்காக வருவார். அப்ப கோயில் சாத்தி இருந்ததுனால இவர் மாட்டுக்கு ஒரு பாடலை பாடிட்டு தலைக்கு ஒரு செங்கல் வச்சு அப்படியே படுத்து தூங்கிடுவார். காலையில எழுந்து பார்த்தா அந்த செங்கல் இருக்குல்ல, அப்படியே தங்க கட்டி ஆயிடுமா. அந்த தங்க கட்டிய வச்சு அவர் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணுவார். அதனால இன்னமும் புது வீடு கட்டுறவங்க செங்கல் எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு போய் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி செங்கலை பூஜை பண்ணி எடுத்துட்டு போறது இறைவனையே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரியா. கடவுளுடைய அருளாட்சி எப்போதும் இருக்கும். வாஸ்துவுக்கு முக்கியமான ஸ்தலம் இது. இந்த கோவில் திருநாவுக்கரசர் முக்தி அடைஞ்ச ஸ்தலமும் கூட, அதாவது இறைவனோட கலந்தது இந்த கோவில்ல தான். அவருக்கும் ஒரு சன்னதி இந்த கோவில்ல இருக்குது. அக்னி புரீஸ்வரர் கோவில்ல அக்னி புரீஸ்வரர் முன்னாடி நின்று மனசார நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பாராம். அதனால அவருக்கு
பிரத்யக்ஷ வரதர் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அதனால எல்லாரும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குழந்தைகளுக்கு முருகநாயனாருடைய கதையை சொல்லுங்க. சுவாமிக்கு நம்ம தோட்டத்திலயோ பால்கனிலோ பூக்களை பிரிச்சு பூவ ஆத்மாத்தமா பக்தியோட அன்போட நம்ம சுவாமிக்கு போட்டோம்னா சுவாமி நமக்கு எப்போதும் துணை இருப்பார் அப்படின்ற ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுங்க. அடுத்த நாயனார் கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.